ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபரின்ஸ் கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃபரின்ஸ் கோப்புக்குள்ளே போகலாம். நான் ஸ்வீட் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 4 டேபிள்ஸ்பூன் பவுடர்டு சுகர், பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 3 டிராப்ஸ் வெண்ணிலா ஏசன்ஸ், கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சாதாரண நம்ம சூடு பண்ண பால் கூட 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கலாம், 50 கிராம் சேர்த்துருக்கேன். பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்வோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாக போட்டு பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம செய்கிற சிப்ஸு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது பிசைஞ்சு வச்சாச்சு. இது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவை இப்போ ஈக்குவல் ரேஷியோவில் 2 பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 2 ஈக்குவல் ரேஷியோவில் பிரிச்சுருக்கேன். இப்போ எனக்கு 2 பால்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ 1 பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாலில் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குனாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம முதவே மாவு பிசையும் போது தனித்தனியாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. கொக்கோ பவுடர் மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2 மாவுமே நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ 1 மாவு மட்டும் எடுத்து, கொக்கோ பவுடர் சேர்க்காத மாவு, அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கலாம். இந்த மாவையுமே நம்ம 3 பிரிக்க போகிறோம். 3 ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த 3 மாவையுமே உருட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ 3 மாவு நம்மளுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்த மாவையுமே ஈக்குவல் ரேஷியோவில் 3 பிரிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொக்கோ பவுடர் சேர்க்காமல் பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கூட மாவில் சேர்த்தா அதுவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட அது விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்மளுக்கு கொக்கோ பவுடரில் சேர்த்த மாவையும் ஈக்குவல் ரேஷியோவில் பிரித்தாச்சு. இப்போ நான் 1 மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறேன். மைதா மாவுங்கிறனால நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் மாவு நல்லா இழுத்து வரும். ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தடிமனுக்கு இருக்கணும். இப்போ நான் 1 மாவில் தேய்ச்சிட்டேன். அதே மாதிரி கொக்கோ பவுடர் மாவுலேயும் நம்ம 1 சப்பாத்தியை தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கலாம்.
கொக்கோ பவுடர் சேர்க்காத மாவு எந்த சைஸில் நீங்கள் தேய்ச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் கொக்கோ பவுடரில் உள்ள மாவையும் நீங்கள் தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம ரெண்டையுமே ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சு ஈக்குவல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இழுத்து விட்டுக்கோங்க, மைதா மாவுங்கிறனால நல்லா இழுத்து வரும். இப்போ அதுக்கு மேலே வச்சு ரெண்டையுமே சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாயிடக்கூடாது, கொஞ்சம் தடிமன் இருக்கணும். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஓரங்கள் வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, அதையும் நம்ம சிப்ஸாக மாற்றிடலாம். இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரெண்டு மாவுமே நல்லா ஒட்டும். இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரத்துலேருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஒயிட் கலர் மாவு மேலே வர மாதிரியும் கொக்கோ பவுடர் சேர்த்த மாவு உள்ளக்க வர மாதிரியும் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஓரங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஈக்குவலாக இருக்கணும், மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஈக்குவலாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம ரோல் பண்ணது சூப்பராக தெரியுது. இதை இப்போ ரோல் பண்ணதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, அதுவும் வேஸ்ட் ஆகாது. அதுவும் ஒரு ரோல் மாதிரி சூப்பராக அழகாக வந்திருக்கு. இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரோஸ் மாதிரியே இருக்குது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இது மூணுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரோல் எல்லாமே தனித்தனியாக ப்ரௌனும் ஒயிட்டும் ப்ரௌனும் ஒயிட்டும் மாறி மாறி அழகாக தெரியுது. இது ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சால் தான் நம்ம மாவு ரோல் பண்ணதை வந்து செட் ஆகும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். மாவு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரோலை வந்து கத்தியை வச்சு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயுமே ரொம்ப தின்னாக லேசாக கட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாவு வந்து நம்மளுக்கு லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுமே பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்லைஸை ஒன்று ஒன்றா தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மைதா மாவுங்கிறனால சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிரும். உள்ளக்க மாவு வேகாது, ஆனால் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிரும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாக்லேட் சிப்ஸ் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம்.
ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிருச்சுன்னா அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, நம்ம ரோல் பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ அடுத்தடுத்த பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இருக்கிற எல்லா ரோலையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.